வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். அதுபோல் இந்த நாளுக்குரிய கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி பைபிளிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல்ல நம்ம வழக்கம் போல் நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம். நேத்து வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள்? இது வந்து பழைய ஏற்பாட்டில் இருந்து நான் கேட்டிருந்தேன். அநேகர் நீங்கள் நிறைய பேர் வந்து மிகச்சரியான ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அதுக்கு மிகச்சரியான ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்ச மாதிரி யோபு என்பது மிக மிக சரியான ஆன்சர். நிறைய பேர் ரெஃபரன்ஸோடு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கின்ற இந்த வேதத்தின் மீது இருக்கின்ற இந்த வாஞ்சைக்காக நான் கடவுளுக்கு கோடான கோடி நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். வாங்க நாம் வந்து இன்றைக்கி என்ன கேள்வின்றதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் நான் கேட்டிருக்கேன். இன்ன கேள்வி பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வியை நான் வாசிக்கிறேன். வாசித்த பிறகு உங்களுக்கே ஈஸியாக புரியும். லேவி கோத்திரத்திற்கு யார் சுதந்திரம் கொடுக்கவில்லை? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேவி கோத்திரத்துக்கு யார் சுதந்திரம் கொடுக்கவில்லை? அந்த யார்ன்ற வர இடத்துல வருகின்ற அந்த நபருடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவி கோத்திரம், அதாவது ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த பூமியை பரிசுத்த அந்த தேசத்தை பிரித்து கொடுக்குறார்கள். அப்போ வந்து எல்லா கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்கும்போது லேவி கோத்திரத்துக்கு வந்து அவங்க எதையும் அந்த அதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு பிரித்து இடத்த கொடுக்கல. ஏன் அப்படின்னா, கடவுள் தான் அவர்களுடைய சுதந்திரம் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்தது, இது யாருன்றதை கண்டுபிடிக்கணுங்க. லேவி கோத்திரத்திற்கு யார் சுதந்திரம் கொடுக்கவில்லை? சுதந்திரம்னா ஃப்ரீடம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ லேவி, அதாவது அங்கே இருக்கிற அந்த முற்பிதாக்கள் மூலமாக அடுத்து வர அந்த ஜென்ரேஷன்ஸ், அந்த 12 கோத்திரம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களில் வந்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தான் கோத்திரம், யூதா கோத்திரம், அந்த மாதிரி ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் என்ன பண்ணுறாரு, ஒரு லீடர் வந்து நிலத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. இந்த எல்லை வரைக்கும் இது வரைக்கும் இவங்க இருக்கணும், இதுலேருந்து இது வரைக்கும் இவங்க இருக்கணும். ஸோ அதுதான் வந்து அந்த சுதந்திரம். அப்போ வந்து லேவி கோத்திரத்துக்கு சுதந்திரம் கொடுக்கவில்லை, அதாவது நிலத்தை வந்து பங்கிட்டு கொடுக்கல. ஏன் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம், கடவுள் தான் அவர்களுடைய மிகப்பெரிய சொத்து அப்படின்றது தான் இந்த கேள்வி. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து பழைய ஏற்பாட்டில் வருகிறது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு நபர், ரொம்ப பிரபலமான ஒரு நபர், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய ஒரு நபர், இஸ்ரவேல் மக்களை மீட்டு அவர்களுக்காக பேசி அவர்களை மீட்டு வழிநடத்திய ஒரு மிகப்பெரிய தலைவர். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை விட ஈஸியான க்ளூ வந்து உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. ஸோ கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பைபிள் உலகம் சேனலை. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது வந்து, இந்த வீடியோஸை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் ஒரு நாளைக்கு ஒரு பைபிள் குறித்த கேள்வியையும் ஆன்சரையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க ஆன்சர் பண்ணுறாங்களான்றதையும் பார்க்கலாம். நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா, மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை தெரிவியுங்கள். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் டைரெக்டாக வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் வந்து ஆன்சர் அனுப்புகிறீங்க. ஸோ தேங்க்யூ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு புதிய கேள்வியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமென்.